Hello guys, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த விக்ரம் போஸ்டரை போட்டோஷாப்ல எப்படி கிரியேட் பண்ணனும்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். என்ஜாய் தி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். 4:5 ரேஷியோ அதாவது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த ரேஷியோல வந்து கிரியேட் பண்ண போறேன். 1200 5500 resolution on the 300 pixels per inch, color mode RGB. First நம்ம வந்து background create பண்ணிக்கலாம். background வந்து ஒரு crunch textureல இருக்க மாதிரி பண்ண போறேன். First ஒரு layerல gradient fill பண்ண போறேன். gradient tool-ல click பண்ணிக்கோங்க. அந்த gradientல வந்து இங்க ரெண்டு edge இருக்குல்ல, இந்த ரெண்டு ஏஜ் வந்து foreground கலர் பேக்ரவுண்ட் கலருக்கு அப்ளை ஆகும். இங்கே பேசிக்ஸ் இருக்கு பாருங்க, பேசிக்ஸில் கொடுத்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் டு பேக்ரவுண்ட் கலர். இப்போ நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் டு டிரான்ஸ்பரண்ட், அதாவது ஒரு கலரில் இருந்து அப்படியே அந்த கலரோட ஒபாசிட்டி கம்மியாகிட்டு ஜீரோக்கு போகிற மாதிரி கிரேடியன்ஸ். இப்போ டூ கலர்ஸ் கிரேடியன்ட் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்க்ரவுண்ட் டு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் இந்த ஃபோர்க்ரவுண்ட் டு பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது இங்கே என்ன ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் இருக்கோ அதுதான் இங்கே அப்ளை ஆகும். இதை நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாப் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஷேடில் போட்டேன். தென் இன்னொரு கலர் வந்து கொஞ்சம் டார்க் மரூன் கலரில் ஓகே ஓகே கொடுத்துட்டு தென் கிரேடியண்ட்டை வந்து லேயரில் ஃபில் பண்ணிட்டு ஃபைன். கொஞ்சம் க்ளவுடியாக அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது வந்து நான் க்ளவுட் ப்ரஷ் வச்சுருக்கேன். க்ளவுட் ப்ரஷஸில் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ளவுட் ப்ரஷஸ் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. தென் டார்க் கலர் சம்திங் கலர் வந்து ப்ரஷ் டூலில் இருக்கும்போது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐ ட்ராப்பர் டூல் வரும். அப்படியே கலர் எங்கே வேணால் வச்சு பிக் பண்ணிக்கலாம். டார்க் கலர் பிக் பண்ணிவிட்டு இன்னும் டார்க் கலர் ஆக்கிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த எஃபெக்டோட செட்டில் ஆகிறேன். தென் இதோட பிளண்டிங் மோடு ஹார்ட் லைட் வச்சுட்டு இதோட ஃபில்லை வந்து நான் ஒரு 70% ஓகே. தென் இந்த எக்ஸ்ப்ளோஷன் இமேஜ் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை இந்த லேயர் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் லீனியர் பர்ன் பிளண்டிங் இல்லை ஓவர்லே தான் பெஸ்ட். ஓவர்லேயில் வச்சுட்டு இதோட ஒபாசிட்டி நல்லா கம்மி பண்ணிட்டு கீழே ட்ராக் பண்ணிடுவோம். எல்லா லேயருக்கும் நேமிங் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டா பின்னாடி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் இல்லை சம் லேயர்ஸில் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கா சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் நான் ஒரு 40 லேயர்ஸ் 50 லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிட்ட அப்புறம் அதில் வந்து ஒன்று ஒன்றா பிக் பண்ணி தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நேமிங் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். நான் அந்த கேரக்டர்ஸ்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி அதோட பொசிஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு ஆன்லைன் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்ரவுண்டோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் டோன் வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதனால் நான் எல்லா கேரக்டர்ஸையும் குரூப் பண்ணி ஒரே குரூப்புக்குள்ளே வச்சுருக்கேன். சரி, இப்போ இந்த குரூப் மேலே ஒரு கலர் அப்ளை பண்ணி இவங்க எல்லாருக்கும் ஒரே டோன் கொடுக்கலாம். ஓகே, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் போயிட்டு ஒரு கிரேடியண்ட்டை நம்ம எடிட் பண்ணோம்னா கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டபுள் கலர் ஒரு எல்லோ டு ஆரஞ்சு ஷேடில் தான் நம்மளோட பிக்சர் வரணும். அப்போ இந்த ஆரஞ்சு ஷேட் கொடுத்துட்டு தென் எல்லோ గ్రేడ్ అప్లై వచ్చి సాలిడ్ இங்கே இருக்க ஸ்டைல் வந்து இப்போது இது வந்து லீனியர் கிரேட், அதாவது 1:2 அனதர் ஹெச் அப்படி போகிற மாதிரி. ரேடியல்னால் வந்து சென்டர் டு ரேடியஸ் மாதிரி. இப்போது சென்டர்லேருந்து சுற்றி அப்ளை ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸை பார்க்கலாம். நீங்கள் கிரேடியன்ட்டோட ஆங்கிள் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு லீனியர் கிரேடியன்ட் தான் தேவை. லீனியர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ இந்த லேயர் வந்து நம்ம கேரக்டர்ஸ் மேலே மட்டும் அப்ளை ஆகும் இல்லையா? இப்போ வந்து கேரக்டர்ஸோட மேலே இந்த லேயரை வச்சுட்டு இந்த ரெண்டு லேயர்ஸ்க்கு இடையில வச்சு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு சிம்பிள் வரும். இது வந்து கிளிப்பிங்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த மேலே இருக்க கிரேடியன்ட் லேயரை வந்து இந்த கேரக்டர்ஸ் குரூப் மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிரேடியன்ட் வந்து இந்த கேரக்டர்ஸ் மேலே மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு லெஃப்ட் கிளிக். ஓகே, இப்போ இந்த கலர்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட் கலராக இருக்குது இல்லையா? நம்ம வந்து அதோட பிளண்டிங் மோடில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஆனால் நம்ம பர்ஃபெக்டாக இதுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுமாதிரி லீனியர் பர்ன் வச்சுக்கிறேன். லீனியர் பர்ன் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, நான் இப்போ இந்த கேரக்டர்ஸ் பின்னாடி வந்து ஒரு லைட் சோர்ஸ் கொடுக்க போகிறேன். அதாவது பின்னாடி வந்து ஒரு லைட் இருக்கிற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு நேம் லைட். அந்த கேரக்டர்ஸ் பின்னாடி இருந்து வரணும் லைட் சோர்ஸ். அப்போ வந்து லேயர்ஸ் வந்து கேரக்டர்ஸ் கீழே போட்டுறேன். இப்போ லேயர்ஸை நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதாவது ஒன்று மேலே ஒன்று அடுக்கடுக்கா. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லேயர் வந்து உங்களுக்கு விசிபிளாக இல்லைன்னா அது எதுக்கு பின்னாடியும் இருக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை அதோட ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம். போக போக பார்க்கலாம். லைட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு கிரேடியன்ட் கொடுக்க போகிறேன். கிரேடியன்ட்டோட ஷார்ட்கட் வந்து ஜி. ஜி கிளிக் பண்ணிட்டு இங்கே கலர் செட்டிங்ஸ் மாற்றணும். இப்போ வந்து எனக்கு ஃபோர்கிரவுண்ட் டு டிரான்ஸ்பரண்ட், அதாவது சென்டரில் இருந்து ஒரு எல்லோ லைட் வர மாதிரி கிரேடியன்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபோர்கிரவுண்ட் டு டிரான்ஸ்பரண்ட் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டாப் கிளிக் பண்ணிவிட்டு எல்லோ எல்லோ செலக்ட் பண்ணிட்டு நமக்கு இது வந்து எம்டி கிளிக். ஓகே, ரேடியல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்து எனக்கு லைட் சோர்ஸ் எப்படி இன்னும் கொஞ்சம். ஓகே ஃபைன். இப்போ லைட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கலரை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் பிளண்டிங் மோடில் போயிட்டு இந்த லீனியர் டாட்ச் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். திஸ் இஸ் நார்மல், இது வந்து லீனியர் டாட்ச். லீனியர் டாட்ச் வந்து எப்பவுமே ஒரு லீனியர் டாட்ச் கலர் டாட்ச் அதெல்லாம் வந்து ஒரு கலரை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு க்ளோ மாதிரி கொடுக்கும். இப்போது நம்ம கேரக்டர்ஸ் பின்னாடி ஒரு லைட் இருக்குன்னா இப்போ அந்த லைட் வந்து நம்ம கேரக்டர் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம அதுக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸ் மேலேயும் ஒரு ஒரு ரிம் லைட் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதையும் கேரக்டர்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நேம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நான் வந்து என்னோடய கிராஃபிக் டேப்லெட், அதாவது பென் டேப்லெட் யூஸ் பண்ணுவேன். உங்கள்கிட்ட பென் டேப்லெட்னா நீங்கள் மவுஸில் கூட பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது ப்ரஷ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் இதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி உங்கள் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைட் வந்து பார்த்துக்கணும். அதாவது ரிம் லைட்னு சொல்லுவாங்க. அந்த ரிம் லைட் தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ரிம் லைட் வந்து இந்த நம்மளோட லைட் சோர்ஸ் என்னவோ அந்த கலர் தான் நம்ம மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லோ கலர் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணியிருக்க லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணணும். இப்போ ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி அதிகமாகணும் இல்லை கம்மியாகணும்னா நீ இங்கே இருக்க பாருங்கள், இதோட ஒப்பாசிட்டி கூட வந்து ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லை ஷார்ட்கட் ஒர்க் பண்ணும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். நம்பர்ஸ் வந்து 1லேருந்து 0 வரைக்கும் அப்ளை ஆகும். இப்போ 1னா 10%, 2னா 20, 3 30 அந்த மாதிரி, 0 100%. நீங்கள் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது டக்கு டக்கு நீங்கள் ஒப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 80% ஒப்பாசிட்டி இப்போ ப்ரஷ் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இல்லை, ரொம்ப கிளிச்சியாக ஒரு மாதிரி கையை விட்டு போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்மூத்திங் ஆப்ஷன் இருக்கும். ஸ்மூத்திங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மூத்திங் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரஷ் ஸ்ட்ரோக் வந்து டிலே ஆகும். இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வர்றதுக்கும் உங்கள் ப்ரஷ்ஷோட பாயிண்ட் இருக்கும், டிலே இருக்காது. அப்போ நீங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். நான் ஸ்மூத்திங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் அகைன் பெயிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன லைட் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அப்படி உங்கள் லேயர் அவுட்டர் லேயரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். தென் அகைன் இரேசர் எடுத்து தேவையில்லைன்னா இரேஸ் பண்ணிக்கலாம். லும் லைட் ஃபுல்லாக எல்லா கேரக்டர்ஸும் நான் பெயிண்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். எல்லா கேரக்டர்ஸ் மேலேயும் ரிம் லைட் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கேரக்டர்ஸ் மேலேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி இருந்து வர லைட் சோர்ஸ் வந்து எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் அந்த எல்லோ கலர்ஸ், மிச்சம் இவங்க மேலெலாம் வந்து இப்போது இந்த அட்மாஸ்பியர் சுற்றி ரெட் கலர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரெட் கலர்ஸ்லாம் இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ரிம் லைட் வந்து ஒரு சாஃப்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைட் மட்டும் கூட அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். இப்போ அதை பெயிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு soft light. Again brush எடுத்துட்டு the same என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அது அப்படியே ஒரு சாஃப்ட் லைட் மாதிரி மேலே அப்படியே லைட்டாக இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணும். இப்போ சாஃப்ட் லைட் பெயிண்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம கேரக்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்துருவோம். ஹைலைட்ஸ்னால் இப்போ ஆல்ரெடி இருக்க பிரைட்டன் ஏரியாஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது. அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ், கிளிப் ஈவென்ட் சேச்சுரேஷன். ஈவென்ட் சேச்சுரேஷன் டாப்பில் போட்டு இப்போ ஆல்ரெடி கிளிப் ஆகலைன்னா கிளிப்பிங் மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு ஷூவோட வேல்யூ ஒரு எல்லோ டின்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் சேச்சுரேஷனையும் பிரைட்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிக்சர் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும், அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு ஹியூ ஓகே ஆனதுனால கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹியூவோட மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாஸ்க் சொல்லுவாங்க, மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ, அதாவது இப்போ கலர் மொத்தத்தையும் இன்வெர்ட் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரஷ் டூல் எடுத்து ஒரு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து இப்போது இங்கே வந்து பிளாக்ல இருக்கு இல்லையா, பிளாக்ல இருக்குன்னா பிக்சல்ஸ்லாம் ஹைட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில இடத்துல மட்டும் பிக்சல்ஸ் வந்து ரிவீல் பண்ணும். இப்போ வந்து ஒயிட் ஃபோர்கிரவுண்ட் கலரை வச்சுட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு 50% ஒபாசிட்டி வச்சுக்கிறேன். ப்ரஷ்ஷால் வந்து நான் அப்படி இங்கே பெயிண்ட் பண்ணுறேன் எங்கெல்லாம் தேவையோ. சி பிரைட்டன் ஏரியாவில் நான் இன்னும் கொஞ்சம் பிரைட் ரொம்ப இருந்ததுன்னா இப்போ நீங்கள் அப்படியே பிளாக் ஸ்விட்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே மறுபடியும் அந்த பிக்சல்ஸ் வந்து ஹைட் ஆகும். ஓகே, மறுபடியும் ஒயிட் ஸ்விட்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா பிக்சல்ஸ் ரிவீல் ஆகும். ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஸ்விட்ச் பண்ணுறதோட ஷார்ட்கட் வந்து எக்ஸ். இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணுங்கள். தென் பின்னாடி வந்து கொஞ்சம் கன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. இந்த M4 and 6 ஓகேவாக இருக்குன்னு தோணுது. இதை வந்து கேரக்டர்ஸ் பின்னாடி பிளேஸ் பண்ணுறோம். இன்னொரு காப்பி எடுக்கும், இன்னொரு காப்பிக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜே. எந்த லேயரை உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணணுமோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே, டூப்ளிகேட் ஆகிடுச்சு. தென் இதை வந்து ஆப்போசிட் சைடு மிரர் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம், ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல், அதாவது ஹாரிசான்டல் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே அதை ரைட்டில் ட்ராக் பண்ணி கிட்டத்தட்ட சென்டராக இருக்க மாதிரி. தென் கன்ஸ் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஸ்க்கும் இதே கலர் டோன் வேணும் இல்லையா? அப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம கேரக்டர்ஸ் மேலே இருக்க கிரேடியன்ட் ஃபுல்லாக அப்படியே ட்ராக் பண்ணி நான் கன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணோன்னா நீங்கள் கண்ட்ரோல் ஜே கொடுத்தாலும் காப்பி ஆகும், அது வந்து கிளிப்பிங் லேயர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு காப்பி, இன்னொரு காப்பி எடுத்து கீழே இந்த கன்ஸோட குரூப் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, கன்ஸோட கலர் மாறியாச்சு. தென் கன்ஸ்க்கும் அதே மாதிரி ரிம் லைட் பெயிண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். கனுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ ரஃபாக பெயிண்ட் பண்ணுறேன், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்ப்பேன். அது வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ்ன்றனால அதெல்லாம் நான் இங்கே ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ விக்ரம் டைட்டில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். விக்ரம் டைட்டில் ஆல்ரெடி தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், இதை இங்கே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட கேரக்டர்ஸ்லாம் இங்கே ஒரு பிளைனாக கட் ஆகிருக்கு இல்லையா? இப்போ அதுக்கு வந்து கேரக்டர்ஸ் குரூப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மாஸ்க்கு வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இமேஜை வந்து சதைக்காமல் அதில் வந்து பிக்சல்ஸை ஹைட் பண்ணி ரிவீல் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒரு இமேஜை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அதை எரேஸ் பண்ணிங்கன்னா அது டிஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஜி அண்டு கொடுத்து வர வைக்கலாம், ஆனால் ஒரு 50 ஸ்டெப்ஸ் தாண்டி போயிட்டிங்கன்னா அதுக்கு மேலே பண்ண முடியாதுல்ல. ஸோ எப்பயுமே மாஸ்க் வச்சு ஒர்க் பண்ணுறது வந்து குட் திங். மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு க்ளவுட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன் நான். மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒயிட் இருக்கு இல்லையா? அப்போ ஒயிட்டில் வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நத்திங் ஹேப்பன்ஸ். இப்போ ஒயிட் நம்ம இந்த இங்கே இருக்க பிக்சல்ஸ்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒயிட் இருக்குன்னா இங்கே வந்து ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணும்போது பிளாக் கலர் பிளாக் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஒபாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு அதாவது நான் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க பிக்சல்ஸை மட்டும் ஹைட் பண்ணுறேன், அவ்வளோ, மொத்தமாக டெலீட் பண்ணல, ஹைட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த மாஸ்க்கை வந்து ஆஃப் பண்ணலாம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி மாஸ்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்க்கை வந்து டிசேபிள் பண்ணிடலாம். பாருங்க, இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ வந்து எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் அப்படியே அது மேலே ஒர்க் பண்ணிக்கலாம். மாஸ்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக். தென் விக்ரம் டைட்டில் கீழே வந்து நான் ஒரு டார்க் லேயர் கொடுத்துக்க போகிறேன், அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. தென் பின்னாடி கொஞ்சம் ஃபயர் எஃபெக்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணலாம். இந்த பார்ட்டிகல்ஸ் லேயரை வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து பார்ட்டிகல்ஸ் லேயர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் பிளண்டிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா பிளாக் ஃபுல்லாமே ஹைட் ஆகிடும். இப்போ நான் இது வந்து கொஞ்சம் ரஃபாக ஒர்க் பண்ணிக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட் கொண்டு வருவேன். ஸோ ஆஃப்டர் ஃபியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் கேமரா ரா ஃபில்டருக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோவில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.